2500 அடி ஆழமுள்ள கடல், மர்மத்தின் உச்சமாக வாழும் உயிரினம், பலரும் அறியா ரகசியம். உலகில் உள்ள கடல்களிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி என்றால் அது பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள மரியானா ட்ரெஞ்ச் தான். இதனை பற்றி பலருக்கு தெரிந்திருந்தாலும் இதனுள் வாழும் மர்ம உயிரினம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உலகிலேயே மிகவும் உயரமான பகுதி எவரெஸ்ட் என்றால் உலகிலேயே மிகவும் ஆழமான மற்றும் ஆபத்தான பகுதி இந்த மரியானா ட்ரெஞ்ச் தான். 11 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த பகுதியானது மரியானா தீவுகளிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த மரியானா ட்ரெஞ்சானது சுமார் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட வி வடிவம் உள்ள மாபெரும் பள்ளத்தாக்காகும். 1957 ஆராய்ச்சியாளர்கள் கப்பலின் உதவியுடன் மரியானா ட்ரெஞ்ச் பகுதியில் சுமார் 7 கிலோமீட்டர் ஆழத்தில் ஆராய்ச்சியை மேற்கொண்டபோது இதுவரை வேறு எங்கும் கண்டுபிடிக்காத, இன்னும் சொல்லப்போனால் நம் மனித இனத்திற்கே புதிதான பல வினோத கடல்வாழ் உயிரினங்களை கண்டுபிடித்தனர். இருப்பினும் போதிய கருவிகள் மற்றும் நவீன வசதிகள் இல்லாததால் 7 கிலோமீட்டருக்கு கீழ் என்ன இருக்கிறது என்பதை அவர்களால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. மர்மம் நிறைந்த இந்த இடத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நவீன நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் உள்ளே சென்றனர். ஆனால் நீரின் அழுத்தம் அதிகமாக இருந்ததால் அவர்களால் 20 நிமிடத்திற்கு மேல் உள்ளே இருக்க முடியவில்லை. இருப்பினும் அந்த குறைந்த நேரத்தில் பல உயிரினங்களை கண்டதுடன் பல ராட்சச வடிவிலான உயிரினங்களையும் கண்டுள்ளனர். ஆனால் அது சில வினாடிக்குள் காணாமல் போனதால் அது என்ன என்று அவர்களால் தெளிவாக கூற முடியவில்லை. இன்றளவும் மரியானா ட்ரெஞ்ச் மர்மமாகவே உள்ளது என்று கூறுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.